வெல்கம் டு டிகேட் ரெசிபி. டுடே வந்து ஒரு ஈஸியான ரெசிபி, கோகனட் ரொட்டி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். தேங்காய் ரொட்டி பண்றதுக்கு வந்து அரை கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அரை கப் வந்து தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி சப்பாத்தி பக்குவத்துக்கு பிணைஞ்சிட்டு வந்துடலாம். இப்போது கொஞ்சம் நல்லா பிணைஞ்சிட்டோம். ஒரு டீஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன், இப்போ அதை ஊற்றிக்கலாம். நெய் வந்து இல்லாதவங்க நார்மலாக வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெய் ஊற்றிட்டு நல்லா இதையும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போது நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும். ஊற வைக்கும் போது ஒரு மூடி போட்டு ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து காஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ 10 மினிட்ஸ் ஆச்சு, நல்லா வந்து ஊறிடுச்சு. நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சால் தான் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைங்க. இப்போ வந்து இது சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுக்கணும். எண்ணெய் போட்டு தேய்க்காதீங்க, கோதுமை மாவு போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாதிரியே சப்பாத்தி வந்து ரொம்ப மெலிசாக பண்ணுவோம். அந்த மாதிரி மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் தடியாக வந்து பண்ணிக்கோங்க. பால் வந்து பாருங்கள், இந்தளவு எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன சின்னதாக எடுக்க வேணாம், இந்தளவு எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து மாவை தொட்டு தொட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் எடுத்த அரை கப்பு மாவுக்கு வந்து 3 கோகோனட் ரொட்டி வந்திருக்குது. இப்போ 3 நல்லா தேய்ச்சி நல்லா தடிமனாக எடுத்தாச்சு. ரொம்ப தடிமனாக இருந்தாலும் வேகம் வந்து கஷ்டமாக இருக்கும். இது வந்து ஸ்ரீலங்கனில் வந்து என்ன மாவு யூஸ் பண்ணுவாங்கன்னா, மைதா மாவும் அரிசி மாவும் வச்சு பண்ணுவாங்க. அது வந்து மைதா மாவு வந்து உடம்புக்கு அன்ஹெல்த்தி தான். நல்லா காஞ்சிருச்சு, இப்போ நம்ம அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு உடனே திருப்பாதீங்க, உடஞ்சிரும். ஒரு 1 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. 1 நிமிஷம் ஆச்சு, அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இதில் வந்து ஆயிலே சேர்க்காம கூட சாப்பிட்லாம். உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா வேணும்னா கொஞ்சம் நெய் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை வந்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நெய் இல்லாதவங்க வந்து ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் வெந்தனையும் நல்லா ஹைட்ல வச்சு நல்லா சுட்டெடுத்துருக்கோம். இப்படி நல்லா வந்தாலே நம்ம நல்லா சாஃப்டாக மாவு பிணைஞ்சிருக்கோன்னு அர்த்தம், நல்லாவும் வெந்திருக்கும் உள்ள. இது ரொம்ப செய்ய ஒரு சிம்பிள் டிஷ் தாங்க. 5 மினிட்ஸ் தான் ஆகும் பிணைகிறதுக்கும் நம்ம சமைக்கிறதுக்கு. ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸில் இருந்தது முடிஞ்சிடும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ என் பையனுக்கு வந்து இது பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பேக் பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி நல்லா ஆறினோடனையும் இந்த மாதிரி சிஸ்டர் வச்சு உங்களுக்கு எவ்வளோ பீசஸ் தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இதுனா உங்களுக்கு வந்து எடுத்து சாப்பிட வந்து ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு ஈஸியான கோகோனட் ரொட்டி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நிறையா பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, வியூஸ் நல்லா போகுது ஆனால் சப்ஸ்கிரைப் வரமாட்டேது. கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க வீடியோஸை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ வந்து ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்துக்கிறோம். எடுத்து உடச்சிட்டு அதை வந்து திரும்பி ஃப்ரிட்ஜில் வச்சா அது வந்து ஒரு மாதிரி ஆயிரும். இப்போ வந்து எப்படி அதை வந்து கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுனா, இப்போ வந்து ஃபுல்லாக நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நான் வந்து நல்லா துருவி இங்கே பாருங்கள் எப்படி எடுத்திருக்கேன்னு. இதை வந்து ஒரு பாக்ஸில் வந்து நல்லா இந்த மாதிரி ரொம்ப அமுக்காமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் ஃப்ரீசரில் தான் வைக்கணும், அப்போ தான் நல்லா கெட்டு போகாமல் ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் கூட நல்லா அப்படியே இருக்கும். வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே இருக்கும். இப்போ வந்து நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுட்டிங்கன்னா இது வந்து நல்லா உதிரி உதிரியாக கொஞ்சம் நல்லா சாஃப்டாயிரும். ஏன்னா ஃப்ரீசரில் வச்சுருக்கோம்ல, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்போ 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாயிரும். எடுக்கும் போது வந்து கையில் வந்து நீங்கள் தொட்டு எடுக்கக்கூடாது, தேங்காவை ஸ்பூன் போட்டு தான் எடுக்கணும். நம்ம கை பட்டுச்சுன்னா அது வந்து ஒரு மாதிரி நல்லா இல்லாமல் போயிடும். ஸ்பூன் போட்டு எப்போயுமே எடுக்கும் போது எடுங்க. எடுத்த உடனே திரும்பி ஃப்ரீசரில் வந்து வச்சுருங்க. நீங்கள் அப்படியே சமைக்கும் போது ஒரு 1 ஹவர் வெளியிலே இருக்கட்டும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக கெட்டுரும். இப்போ 20 மினிட்ஸ் வைக்கிறீங்களா, டக்குன்னு வந்து உங்களுக்கு அன்றைக்கி எப்போ சமையலுக்கு வந்து அந்த சமையலுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ எடுத்துகிட்டு அப்படியே டக்குன்னு ஃப்ரீசரில் வச்சிடணும். நீங்கள் இது ஒரு டிப்ஸு.